க்வெஸ்டின் வந்து என்னால் என் லைஃப்பை ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர் யாராலையும் லைஃப்பை ஃபிகர் அவுட் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் எந்த ஒரு ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணாலும் அந்த ஸ்டேஜில் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ் எப்போவுமே லைஃப்பில் அந்தந்த ஸ்டேஜஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உங்கள் மைண்டில் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு கிளியர் ஸ்டேஜை ரீச் பண்ணிடுவீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த 5 வருஷம் கழித்து அந்த நேரத்தில் அப்போவும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு சில சேலஞ்சஸ்ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸோ இல்லை அடுத்த ஸ்டேஜ் எப்படி ரீச் பண்ணணும்னு உங்கள் மைண்டில் சில தாட்ஸோ அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளியர் ரூட் எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கவே இருக்காது. அந்த ஒரு பசிலில் தான் நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்போம். என்ன ஒன்று, இந்த ஜேர்னியை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் இருக்கிற நெகட்டிவ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டு போக பார்க்கலாம். அதை 2 விதமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்று புலம்பிக்கிட்டே பண்ணலாம், இன்னொன்று சந்தோஷமாக வரதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ புலம்பிக்கிட்டே பண்ணால் இந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ ரிசால்வ் பண்ணுவோம், எப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்மளுக்கு யோசனையாகவே இருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இந்த மொமெண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம்னு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருக்கும்.